ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றிப்பாதை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நாம நம்ம சேனல்ல இன்னைக்கு ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற டாபிக்கினுடைய பார்ட் டூ வீடியோவை ஷார்ட்டா தெளிவா ஷார்ட் நோட்ஸோட பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பீரியடான 1885 இருந்து 1947 வரையில தமிழ்நாடு லெவல்ல என்னென்ன முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். சோ அந்த வகையில நாம மாடரேட்ஸ் ஃபேஸ் மற்றும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். சோ அத பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அத பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கண்டினியூஷனா இருக்கும். சோ இப்போ நம்ம காந்தியன் ஃபேஸான 1916 இருந்து 1947 வரையில தமிழ்நாடு லீடர்ஸ் யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்காக பார்ட்டிசிபேட் பண்ணி பல கிளர்ச்சிகள்ல ஈடுபட்டாங்க அப்படினு சொல்லிட்டு பார்த்துருவோம். சோ அதற்கு நம்ம ஃபர்ஸ்ட் 1907 நடந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய சூரத் செஷன்ல இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். சோ இந்த செஷன்ல தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய மெம்பர்ஸ் கருத்து வேறுபாடுகளால மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பிரிவினரா பிரியறாங்க. சோ இப்படி இவங்க தனித்தனியா செயல்படும் பொழுது இந்திய அளவுல ஒரு முக்கியமான தலைமை இல்லாம செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த சமயத்துல தான் அன்னி பெசன்ட் அம்மையார் சில முக்கியமான தலைவர்களான பிபி வாடியா, சிபி ராமசுவாமி, ஜார்ஜ் அருண்டேல் மாதிரியான தலைவர்களோட சேர்ந்து இந்த மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளான தேசியத்துக்காக போராடின இந்த தலைவர்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. சோ இதற்காக தான் அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஹோம் ரோல் லீக் அப்படிங்கறத கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இந்த தன்னாட்சி இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் இந்தியா, அதாவது பிரிட்டிஷ் இந்தியால இருக்கலாம் ஆனா இந்தியர்களுடைய ஆட்சி அதிகாரம் இந்தியர்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான நோக்கமா பார்க்கப்பட்டது. சோ மேடம் அன்னி பெசன்ட் அம்மையாரினுடைய இந்த கருத்துக்களால அதிக அளவுல ஈர்க்கப்பட்ட பாலகங்காதர் திலக் 1915 காங்கிரஸ் செஷன்ல பாலகங்காதர் திலக் ஹோம் ரோல் லீக் பத்தின டிஸ்கஷனை முன்வைக்கிறாரு. சோ ப்ராப்பரா இந்த ஹோம் ரோல் லீக், அதாவது தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கறத 1916 ஏப்ரல் மாதம் மகாராஷ்டிரால திலக்கால தோற்றுவிக்கப்படுது. சோ இந்த கருத்துக்களை முதல் முதல்ல முன் வச்சத அன்னி பெசன்ட் அம்மையார் அப்படின்னாலும் முதன் முதல்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தா திலக் அவர்கள் தான். சோ இதற்கு பிறகு செப்டம்பர் 3 மெட்ராஸ் பிரசிடென்சில அன்னி பெசன்ட் அம்மையாரால ஹோம் ரோல் லீக் துவக்கப்படுது. சோ இந்த இயக்கத்தினுடைய கருத்துக்கள் பல மக்கள் இடத்துல கொண்டு சேர்க்கிறாங்க. இந்த கருத்துக்களால பல இளைஞர்களும் சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட தலைவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்குள்ள 10,000 மேற்பட்டோர் இந்த இயக்கத்துல தன்னை இணைச்சுக்கிறாங்க. சோ இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சியை பார்த்த பிரிட்டிஷர்ஸ் இதை இதற்கு மேலும் வளர விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அன்னி பெசன்ட் அம்மையாரையும் மற்ற தலைவர்களையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ அப்படி ஜூன் 1917 அன்னி பெசன்ட் அம்மையார் கைது செய்யப்பட்டு ஊட்டி பிரிசன்ல அடைக்கப்படுறாங்க. சோ இதை எதிர்த்து காந்தியடிகள் 1000 தலைவர்களுடைய கையெழுத்தோட பிரிட்டிஷர்ஸ்க்கு பல பெட்டிஷன்ஸ் சப்மிட் பண்றாரு. சோ இதன் விளைவா அன்னி பெசன்ட் அம்மையார் விடுதலை செய்யப்படுறாங்க. சோ அன்னி பெசன்ட் அம்மையார பெருமைப்படுத்தும் விதமா 1917 நடந்த ஐஎன்சியினுடைய கல்கட்டா செஷனுக்கு பிரசிடென்ட் ஆக்கப்படுறாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 20, 1970 மாண்டேக் அப்படிங்கிறவர் இந்தியாவினுடைய செக்ரட்டரியா இருந்திருப்பாரு. அவரால ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அறிக்கையில தன்னாட்சி இயக்கத்தினுடைய கோரிக்கைக்கு ஒப்புக்கொள்றாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். சோ இதோட ஹோம் ரூல் மூமெண்ட்டும் முடிவுக்கு வந்துருது. அடுத்தது 1916 உருவான சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற இயக்கத்தை பத்தி பார்க்கலாம். சோ ஐஎன்சியா இருக்கட்டும், வேற எந்த கழகங்களா இருக்கட்டும், அதுல மோஸ்டா பார்த்தோம்னா பிராமின்ஸ் தான் இருப்பாங்க. ஒருவேளை இந்தியாக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டாலும் பிராமின்ஸ் உடைய ஆதிக்கம் தான் அதிக அளவுல இருக்கும் அப்படிங்கறதுக்காகவே இந்த இயக்கம் துவங்கப்பட்டிருக்கு. சோ இது முழுக்க முழுக்க நான் பிராமின் அசோசியேஷன் சொல்லிட்டு சொல்லப்படுது, அதாவது பிராமின் அல்லாதவர்களுடைய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை தோற்றுவிச்ச முக்கியமான தலைவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நடேசனார், தியாகராய செட்டியார், டி எம் நாயர் அப்படிங்கிறவங்க நவம்பர் 20, 1916 சென்னை விக்டோரியா ஹால்ல இந்த அசோசியேஷன் துவக்கப்படுது. நான் பிராமின்களுடைய அசோசியேஷன் இது ஐஎன்சியோட இணையில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த அசோசியேஷன் தான் லேட்டர் ஜஸ்டிஸ் பார்ட்டியா பெயர் மாற்றம் செய்யப்படுது. சோ ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட 1920 to 1937 வரையில தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த காலகட்டத்துல நடுவுல ஒரு 4 மட்டும் சுயேட்சை வேட்பாளர் ஆட்சியில் இருந்திருப்பாரு. சோ இத பத்தி நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி பார்க்கும் பொழுது டீடைல்டா பார்க்கலாம். அடுத்து 1917 ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான புரட்சி நடைபெற்றிருக்கும். அது பிரிட்டிஷால கொண்டு வரப்பட்ட ரௌலட் சட்டத்தை பேஸ் பண்ணி இருக்கும். சோ அது எப்படி உருவானது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். 1917 சிட்னி ரௌலட் கமிட்டி அப்படிங்கிறது பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக யாரெல்லாம் போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்களோ அல்லது பிரிட்டிஷை எதிர்த்து பேசுறவங்களை கூட இந்த சட்டத்தின்படி அவங்களை பனிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். சோ அதற்காக அமைக்கப்பட்டது தான் இந்த சிட்னி ரௌலட் கமிட்டி அப்படிங்கிறது. இதே டைம் பீரியட்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருந்திருக்கும், அதாவது 1914
இருந்து 1918 வரையில முதல் உலக போர் நடந்துட்டு இருந்த சமயம் அது. இதற்கிடையில தான் இந்த ரவுலட் கமிட்டியினோட டிஸ்கஷன் போயிட்டு இருந்திருக்கும். சோ இந்த கமிட்டியை எதிர்த்துதான் தமிழ்நாடு லெவல்ல மிதவாதிகளின் தலைவரான ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்கள் இந்த ரவுலட் பில்ல பாஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஏன்னா இது சட்டமாக்கப்பட்டா நாடு முழுவதும் பல கிளர்ச்சிகள் உண்டாகும் அப்படிங்கிற எச்சரிக்கையையும் இவர் முன்வைக்கிறாரு. சோ இந்த மாதிரியான ரவுலட் பில்ல பத்தின டிஸ்கஷன் போயிட்டு இருந்த இந்த சமயத்துல தான் ராஜாஜி தன்னுடைய நெருங்கிய நண்பரான கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிற ஒரு மிதவாதிய எப்படியாவது காந்தியடிகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதுக்காக அமைச்சு வைக்கிறாங்க. சோ இதன்படி காந்தியடிகளும் மார்ச் 12, 1919 தமிழ்நாடு வந்தடைறாரு. இங்கதான் அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சில தான் இந்த ரவுலட் ஆக்டை எதிர்த்து ஒரு சங்கம் உருவாகுது. அத சத்தியாகிரக சபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல மொத்தம் 120 மெம்பர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரியான சங்கங்கள் எதிர்ப்புகள் இதை எல்லாத்தையும் மீறி வேர்ல்ட் வார்க்கு பிறகு April 6, 1919 பிரிட்டிஷ் ரவுலட் ஆக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. சோ ரவுலட் ஆக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஏன் இதற்கு இவ்வளவு எதிர்ப்புகள் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் இந்த ஆக்டின் படி யார வேணாலும் எப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னும் என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுக்கலாம் அதுவும் நான் பெயிலபிள் பனிஷ்மெண்ட் அப்படின்னும் இதை எதிர்த்து எந்த ஒரு ஹேபியஸ் கார்பஸ் மனுவும் செல்லாது அப்படின்னும் இந்தியர்கள் சார்பா எந்த ஒரு பிரஸும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னும் இந்த சட்டத்தின் படி பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதனாலதான் இதை எதிர்த்து நாடு முழுவதும் பல போராட்டங்கள் வெடிச்சிருக்கும். சோ இந்த ஆக்ட பிரிட்டிஷர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணதும் தமிழ்நாட்டில் இருந்த காந்தியடிகள் பாம்பேக்கு போறாரு. இந்த ஆக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண April 6 கருப்பு தினம் அப்படின்னும் இந்த ஆக்ட அதாவது ரவுலட் சட்டத்தை பிளாக் டே அப்படின்னும் இந்தியர்களால குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ இதை எதிர்த்து நாடு முழுவதும் ரவுலட் சத்தியாகிரகம் நடைபெறுது. இதுல தமிழ்நாடு லெவல்ல கலந்துகிட்ட முக்கியமான லீடர்ஸ் யார் யாருன்னு பார்த்துருவோம். ராஜாஜி, கஸ்தூரி ரங்கன், சத்தியமூர்த்தி மற்றும் லேபர் யூனியன் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சோ இந்த லேபர் யூனியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை பத்தி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பார்த்துருவோம். சோ ஆல் இண்டியா லேபர் யூனியன் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணவரும் அதற்கு தலைவரா இருந்தவரும் யார் அப்படின்னா பிபி வாடியா அப்படிங்கிறவர் சென்னையில 1918 இந்த அசோசியேஷன் இவர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. சோ இதே அசோசியேஷனோடைய வேறொரு கிளை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை லேபர் யூனியன். இதுவும் 1918 ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுதான். சோ இதற்கு தலைவரா ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிற ஒரு லாயர் ஒர்க் பண்ணிருப்பாரு. சோ இந்த ஜார்ஜ் ஜோசப் எடுத்துக்கிட்டோம்னா மதுரை மக்களால இவர் ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா டிப்ரஸ் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக பிரிட்டிஷர்ஸ் கிட்ட அவங்களுக்கு சாதகமான பல லாஸ் பிரிட்டிஷர்ஸ் கிட்ட போராடி பெற்று தந்தவர் இவர் தான். இது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வைக்கம் சத்தியகிரகா அதாவது ஒதுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்குள்ள போறதுக்கான தடை இருந்திருக்கும் அந்த தடையை நீக்கிறதுக்கான போராட்டம் தான் இந்த வைக்கம் சத்தியகிரகா அப்படிங்கிறது. இந்த பேரை சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது தந்தை பெரியார் அவர்கள் தான். சோ இந்த போராட்டத்துல ஈடுபடுறதுக்காக பெரியார கேரளாக்கு வர வச்சதே ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிற இந்த லாயர் தான். சோ இவங்க இல்லாம வேறொரு முக்கியமான தலைவரும் ரவுலட் சத்தியாகிரகால ஈடுபட்டிருப்பாரு. அவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். இவரால நடத்தப்பட்டதுதான் நவசக்தி மற்றும் தேசபக்தன் அப்படிங்கிற இரண்டு நியூஸ் பேப்பர்ஸ். ஒட்டுமொத்தமா ரவுலட் சட்டத்துல பிரஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா. ஆனா இதை எதிர்த்து நடந்த ரவுலட் சத்தியாகிரகா சார்பா சத்தியாகிரகி அப்படிங்கிற நியூஸ் பேப்பரையும் இந்த சமயத்துல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ இதுதான் தமிழ்நாடு லெவல்ல ரவுலட் சத்தியாகிரகா ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். அடுத்தது நம்ம 1919 கிலாஃபட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஒரு முக்கியமான போராட்டத்தை பத்தி பார்த்துருவோம். முதல் உலக போர் 1918 முடிவடைஞ்சது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ இந்த போரின் முடிவுல பல நாடுகள் வென்றிருப்பாங்க, பல நாடுகள் தோத்தும் போயிருப்பாங்க. சோ அப்படி தோர்த்த ஒரு நாடு அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க முஸ்லீம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற துருக்கி நாடு. சோ இந்த தோல்விக்கு பிறகு முஸ்லீம்களுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற கேலிப்ஸினுடைய ஆட்சியை முழுக்க முழுக்க பிரிட்டிஷர்ஸ் அண்டர்டேக் பண்ணிடுறாங்க. இதை எதிர்த்து கேலிப்ஸ்களுக்காக உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்ஸ் எல்லாரும் மீண்டும் கேலிப்ஸ்களுடைய ஆட்சி வரணும் அப்படிங்கறதுக்காக பல போராட்டங்களை முன்வைக்கிறாங்க. இதுதான் நாம கிலாஃபத் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது இந்தியாவிலும் நடைபெறுது. சோ இந்த மூமெண்ட்டுக்காக காந்திஜி பெருதளவுல சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா இந்திய சுதந்திர போராட்டத்துல முஸ்லிம்ஸுடைய பங்களிப்பும் அவங்களுடைய சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறதுனால காந்திஜி இந்த மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றாரு. அதே மாதிரி தமிழ்நாடு பொறுத்தவரையில ராஜாஜி இந்த மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. சோ October 17 தான் தமிழ்நாடுல கிலாஃபத் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல இரண்டு முக்கியமான இடங்கள்ல இந்த கிலாஃபத் மூமெண்ட் நடைபெற்றிருக்கு. அதுல 1920 மெட்ராஸ் எடுத்துக்கிட்டோம்னா மௌலானா ஷவுகத் அலி அப்படிங்கிறவர் பிரசிடண்டா இருந்து இந்த மூமெண்ட் நடத்திருக்காரு. அதே மாதிரி ஈரோட்ல அலி சகோதரர்கள் இந்த மூமெண்ட் தலைமை தாங்கி பண்ணிருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா தமிழகத்தை பொறுத்தவரையில வாணியம்பாடி தான் கிலாஃபத் மூமெண்ட்டினுடைய மைய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சோ இதற்கு பிறகு 1920 வரையில நடைபெற்ற நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அதாவது ஒத்துழையாமை இயக்கம். சோ நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்திருந்தோம் 1920 INC செஷனுடைய தலைவரான சேலம் விஜய ராகவாச்சாரி அப்படிங்கிறவர் தான் நாக்பூர் செஷன்ல நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டுக்கான ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிருப்பாரு. சோ இதன்படி
இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தமிழ்நாட்டினுடைய தலைவர் ராஜாஜி அவர்கள். சோ இது என்ன ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா, பிரிட்டிஷர்ஸால கட்டப்பட்ட ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஆபீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பாய்காட் பண்றது, அதாவது அதை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கறதும், அவங்களால கொடுக்கப்பட்ட போஸ்டிங்ஸ் மற்றும் டைட்டில்ஸ் ரிட்டர்ன் பண்றதும் ரிசைன் பண்றதும் தான் இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்டினுடைய முக்கிய நோக்கமா கருதப்பட்டது. சோ இதன்படி ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்ட ஜார்ஜ் ஜோசப் அவருடைய பாரிஸ்டர் பட்டத்தை ரிசைன் பண்ணிடுறாரு. அதே மாதிரி ஸ்ரீனிவாச ஐயங்கார் தன்னுடைய அட்வொகேட் ஜெனரல் பதவியை ரிசைன் பண்ணிடுறாரு. சோ இந்த போராட்டத்தின் போது யாருமே வைலன்ஸ்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அடிகள் குறிப்பா இன்சிஸ்ட் பண்ணிருப்பாரு. இருந்தாலும் இதையும் மீறி 1921ல் மோப்லா ரெபெலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற மாப்பிள்ளை கழகம் அப்படிங்கறது நடைபெறுது. சோ இதுல முஸ்லிம் விவசாயிகள் பிரிட்டிஷர்ஸ் எதிர்த்து தாக்குதல் நடத்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இதை விட ஒரு மிகப்பெரிய தாக்குதல் February 5, 1922 கோரக்பூர்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷனை முழுசா எரிச்சிடுறாங்க கிளர்ச்சியாளர்கள். சோ மொத்தம் இதுல 22 போலீஸ் உயிர் எழுந்துடுறாங்க. சோ இதை பார்த்த காந்தி அடிகள் நான் வைலன்ஸ்ல தான் இந்த போராட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இல்லையா. இந்த மாதிரியான வைலன்ஸ பார்த்த காந்தி அடிகள் February 11, 1922 நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறாரு. இதை எதிர்த்து பல தலைவர்களும் அவங்களுடைய கருத்தை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் நாடு முழுவதும் பிரிட்டிஷர்ஸ் எதிர்த்து இந்தியன்ஸ்க்கு பாசிட்டிவா போயிட்டு இருந்திருக்கும். சோ இது இப்படியே போயிட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நாள்ல சுதந்திரம் கிடைச்சிருக்கும், காந்தி அடிகள் இப்படி நிறுத்தி இருக்க கூடாது அப்படிங்கிற கருத்துக்கள் வெளியானது. சோ இந்த மாதிரியான கருத்து வேறுபாடால இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல ஒரு சின்ன பிளவும் நடக்குது. ரெண்டு பிரிவினரா தலைவர்களும் பிரியறாங்க. நோ சேஞ்சஸ் மற்றும் ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நோ சேஞ்சஸ்னா மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னும், ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னா மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த ப்ரோ சேஞ்சஸ்ல தான் சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு இருவரும் இணைஞ்சு ஸ்வராஜ்ய கட்சி அப்படிங்கிற கட்சியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1922 பீகார்ல இருக்க கயா பகுதியில் நடந்த காங்கிரஸ் செஷன்ல அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. சோ அதன்படி January 1, 1923 ஸ்வராஜ்ய பார்ட்டி உருவாகுது. தமிழ்நாடு லெவல்ல இந்த கட்சியினுடைய தலைவர் சத்தியமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சோ ஆல் இண்டியா லெவல்ல சிஆர் தாஸ் தலைவராகவும், தமிழ்நாடு லெவல்ல சத்தியமூர்த்தி அவர்கள் தலைவராகவும் இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதனுடைய வேறு சில தலைவர்கள் வரதராஜுலு மற்றும் சேலம் விஜயராகவாச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த வரதராஜுலு அப்படிங்கிற தலைவரால தான் தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரும் துவக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சோ ஸ்வராஜ்ய கட்சி சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அதாவது மத்திய சட்டசபை தேர்தல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல சில இடங்கள்ல வின்னும் பண்ணிடுறாங்க. சோ இந்த வெற்றியின் காரணமா தமிழ்நாட்டுல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதாவது சட்டசபைக்கு போன முக்கியமான தலைவர்கள் யார் யார் அப்படின்னா, ஸ்ரீனிவாச ஐயங்கார் மற்றும் ரங்கசுவாமி ஐயங்கார் அப்படிங்கிறவங்க. சோ 1926 வரையிலுமே ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டுல இருந்திருக்கும். 1926 நடந்த இந்த எலெக்ஷனுக்கு பிறகு மொத்தம் 41 தொகுதிகளில் ஸ்வராஜ்ய பார்ட்டி வின் பண்ணிடுறாங்க. ஆனா சில காரணங்களுக்காக இவங்க அமைச்சரவையை ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சோ சில காலத்துக்கு பிறகு இந்த ஸ்வராஜ்ய பார்ட்டி மீண்டும் காங்கிரஸோட இணைஞ்சிடுறாங்க அப்படின்னும் கருத்துக்கள் இருக்கு. சோ இதற்கு அடுத்தது தமிழ்நாடு லெவல்ல நடந்த முக்கியமான போராட்டங்கள்ல ஒண்ணா கருதப்படுற நெயில் ஸ்டாச்சு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சோ August 11, 1927 தான் இந்த நெயில் சத்தியாகிரகம் அப்படிங்கறது நடைபெறுது தமிழ்நாட்டுல. சோ யார் இந்த நீல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேம்ஸ் நீல் அப்படிங்கிறவர் மெட்ராஸ் மிலிட்ரியுடைய தலைவரா இருந்திருப்பாரு. இவர் 1857 நடந்த சிப்பாய் கழகத்துல பல இந்தியர்களை கொண்டு சிப்பாய் கழகத்தை அடக்கியிருப்பாரு. சோ இதனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவர் கௌரவிக்கும் விதமா இவருக்கான சிலையை மெட்ராஸ்ல உள்ள மவுண்ட் ரோட்ல நிறுவிருப்பாங்க. சோ இதை பார்த்த தமிழக மக்கள் அதை ஒரு அவமான சின்னமா கருதுனாங்க. சோ இதன் முடிவா இந்த சிலையை அகற்றணும் அப்படிங்கிற போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இதுதான் நாம நீல் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ தமிழகத்துல நடந்த இந்த போராட்டத்தினுடைய தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா, திருநெல்வேலியை சேர்ந்த சோமராஜுலு அப்படிங்கிறவர். சோ இந்த போராட்டம் ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு December 1927 வரையில தொடருது. பல பேரை இதன் விளைவா அரஸ்டும் பண்றாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். சோ இதற்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து ராஜாஜி தமிழகத்தினுடைய சிஎம்மா இருந்தப்போ இந்த நெயில் சிலையை சென்னை எக்மோர் மியூசியத்துல கொண்டு டிரான்ஸ்பர் பண்ணி வச்சிருக்காரு. சோ அடுத்தது 1927 போடப்பட்ட சைமன் கமிஷன். இதை எதிர்த்து நடந்த போராட்டங்கள் என்னன்னு பார்த்துருவோம். இந்த சைமன் கமிஷன் பிரிட்டிஷர்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு குழு. எதற்காக அப்படின்னா, 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற மாண்டேக் சேம்ஸ்போர்ட் ஆக்ட் அப்படிங்கறத பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த ஆக்டின் படி எல்லாம் ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக இந்திய மக்களுக்கு சப்போர்ட்டிவா அனுப்புறோம் அப்படிங்கிற பெயர்ல சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வராங்க. சோ இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்திய மக்களுக்கு நன்மை செய்யும் விதமா நாங்க வரோம் அப்படிங்கிற பெயர்ல வர இந்த குழுல ஒரு இந்தியன் மெம்பர் கூட இருக்க மாட்டாங்க. மொத்தம் உள்ள 7 மெம்பர்ஸுமே பிரிட்டிஷர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சோ இதனால இவங்களை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அளவுல போராட்டங்கள் வெடிக்கும்.
பிடிக்குது. 1928 இந்த கமிஷன் பாம்பே வந்து சேர்றாங்க. அங்கேயும் இவங்களை எதிர்த்து பல போராட்டங்கள் நடைபெற்றதா சொல்லப்படுது. அடுத்தது February 18, 1929 சைமன் கமிஷன் மெட்ராஸ் பிரசிடென்சியை ரீச் பண்றாங்க. இங்க பல தலைவர்கள் கருப்பு கொடியோட கோ பேக் சைமன் அப்படிங்கிற முழக்கத்தோட போராட்டத்துல ஈடுபடுறாங்க. சோ தமிழகத்தை பொறுத்தவரையில சைமன் எதிர்ப்பு போராட்டத்தினுடைய தலைவர் அது சத்தியமூர்த்தி அவர்கள். சோ இதற்கான ரெசல்யூஷனை 1927 மெட்ராஸ்ல நடந்த காங்கிரஸ் செஷன்ல சைமன் கமிஷனை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் அந்த டைம் பீரியட்ல தமிழக சிஎம்மா இருந்த சுப்புராயன் அப்படிங்கிறவர் சென்னையில நடந்த ஒரு மீட்டிங்ல சைமன் கமிஷனை ஆதரிச்சு பேசியிருப்பாரு. சோ இதை எதிர்த்து அவருடைய மினிஸ்ட்ரியில இருந்த பல மினிஸ்டர்ஸும் ரிசைன் பண்ணிட்டதா சொல்லப்படுது. சோ இதற்கு பிறகு ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ் உடைய பூர்ண ஸ்வராஜ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். 1927 மெட்ராஸ் காங்கிரஸ் செஷன்ல பூர்ண ஸ்வராஜ் பத்தின டிஸ்கஷன் வைக்கப்படுது. அதாவது ஹோம் ரூல் லீக் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிட்டிஷர்ஸும் இருக்கலாம், ஆனா இந்தியர்களுடைய தன்னாட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. ஆனா பூர்ண ஸ்வராஜ் பொறுத்தவரையில முழுக்க முழுக்க பிரிட்டிஷர்ஸ் வெளியேத்திட்டு இந்தியர்கள் இந்தியாவை ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பூர்ண ஸ்வராஜினுடைய மோட்டோ அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த டிஸ்கஷனின் படி அடுத்த ஓர் ஆண்டுல பூர்ண ஸ்வராஜை நாம அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பாங்க. இதை பத்தின எக்ஸ்பிளனேஷனையும் மக்களிடையே கொண்டு சென்றிருப்பாங்க INC மெம்பர்ஸ். சோ அப்படி பூர்ண ஸ்வராஜ் பெறப்போ நமக்குன்னு ஒரு சட்டம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக 1928 INC பிரசிடென்டா இருந்த மோதிலால் நேரு நேரு ரிப்போர்ட் அப்படிங்கறத ஒன்னு இஷ்யூ பண்ணிருப்பாரு. இந்தியர்களுக்கான சட்டத்தை இன்க்ளூட் பண்ண ரிப்போர்ட் தான் இது. சோ இதற்கு அடுத்து 1929 லாகூர் செஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷனா கருதப்படுது. சோ இந்த செஷன்ல தான் இந்திய தேசிய கொடியை ராவி நதிக்கரையில ஏற்றிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம January 26, 1930 தான் பூர்ண ஸ்வராஜ் தினம் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. சோ இந்த பூர்ண ஸ்வராஜினுடைய தமிழக லீடர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜாஜி மற்றும் அவருடைய டிசைபிளான அதாவது அவருடைய ஃபாலோவரான வைத்தியநாதர் அப்படிங்கிறவங்களும் தான். சோ இவங்க பூர்ண ஸ்வராஜ் டேவை மதுரையில செலிப்ரேட் பண்றாங்க. சோ இதுதான் பூர்ண ஸ்வராஜ் பொறுத்தவரையில தமிழகத்துல நடந்த நிகழ்வுகள். அடுத்தது 1930-32 வரையில நடந்த சிவில் டிசோபீடியன் மூமெண்ட் பத்தி பார்த்துருவோம். இது என்ன அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சோ இதனுடைய ஒரு பகுதியா தான் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றிருக்கும். சோ உப்புக்கான வரிய அதிக அளவுல போட்டிருப்பாங்க பிரிட்டிஷர்ஸ். இதை எதிர்த்து நடந்த போராட்டம் தான் இது அப்படின்னு சொல்லப்படுது. சோ காந்தியடிகள் சபர்மதி ஆஸ்ரமில இருந்து தண்டி வரையில பலருடன் சால்ட் சத்தியாகிரகால ஈடுபடுறாங்க. சோ அந்த சமயத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்டா இருந்த ராஜாஜி காங்கிரசினுடைய ஹெட் குவார்டர்ஸ் சென்னையில இருந்திருக்கும், அதை திருச்சிக்கு மாத்திருப்பாரு. சோ இந்த திருச்சி பகுதி தான் சிவில் டிசோபீடியன் மூமெண்டினுடைய மைய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எப்படி இந்திய அளவுல காந்திஜி தண்டி மார்ச்ல ஈடுபட்டாரோ அதே மாதிரி தமிழகத்திலும் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றிருக்கும். சோ இதனுடைய முக்கியமான தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாஜி மற்றும் மதுரையை சேர்ந்த சுப்புராமன் அப்படிங்கிறவரும் தான். சோ இது ஒரு முக்கியமான நினைவு நாள்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ அதன்படி ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த April 13 தமிழகத்துல உப்பு சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணப்படுது. 28 வரையில இந்த சத்தியாகிரக போராட்டம் நடைபெறுது. திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரையில கிட்டத்தட்ட 180 miles தொலைவுக்கு 100 மேற்பட்ட மெம்பர்ஸ் இந்த சத்தியாகிரக போராட்டத்துல ஈடுபடுறாங்க. சோ இந்த போராட்டத்துல காமராஜர் அவர்களும் ஈடுபட்டிருப்பாரு. சோ இந்த சமயத்துல தஞ்சை கலெக்டரான டாரன் அப்படிங்கிறவர் தஞ்சாவூர் மக்கள் எந்த ஒரு ஹெல்ப்பும் செய்யக்கூடாது இந்த சத்தியாகிரகிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருப்பாரு. இருந்தாலும் தஞ்சாவூர் வழியா உப்பு சத்தியாகிரகத்துல ஈடுபட்ட தலைவர்களுக்கு பல உதவிகளை தஞ்சை மக்கள் செய்ததா சொல்லப்படுது. சோ இதே மாதிரி சென்னையிலும் சால் சத்தியாகிரகம் நடைபெற்றிருக்கு. April 27, 1913 நடைபெற்ற இந்த சத்தியாகிரகத்தினுடைய தலைவர்கள் ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற டி பிரகாசம் அவர்களும் நாகேஸ்வர ராவ் அவர்களும் ஈடுபட்டிருப்பாங்க. ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான உப்பு சத்தியாகிரக தலைவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தானம் மற்றும் TSS ராஜன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சோ இப்படி சால் சத்தியாகிரகம் இந்திய அளவுல மிகப்பெரிய போராட்டமா வெடிச்சதுனால பிரிட்டிஷர்ஸ் May 5, 1930 காந்தி அரெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி தமிழகத்துல ராஜாஜியும் அரெஸ்ட் பண்றாங்க. சோ இதை எதிர்த்து பல தலைவர்களும் அவங்களுடைய போஸ்டிங்க ரிசைன் பண்றாங்க. அதுல முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற பதவியை ரிசைன் பண்றாங்க. அதே மாதிரி கமலாபாய் அப்படிங்கிறவங்க ஜட்ஜா இருந்திருப்பாங்க. சோ தன்னுடைய ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஆஃப் திருநெல்வேலி அப்படிங்கிற போஸ்டிங்கையும் இவங்க ரிசைன் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரியான காந்தியினுடைய அரஸ்டை எதிர்த்து பல கிளர்ச்சிகள் மீண்டும் நடைபெற்றதுனால காந்தியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பிறகு திரும்பவும் January 1932 காந்தியை அரஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ இதனால மீண்டும் இந்திய அளவுல பல போராட்டங்கள் நடக்குது. சோ இந்த போராட்டத்தின் போதுதான் January 11, 1932 திருப்பூர்ல போலீஸால தாக்கப்பட்டு திருப்பூர் குமரன் உயிரிழந்துடுறாரு. அவருடைய மரணத்தின் போது கூட தான் பிடிச்சிட்டு இருந்த நேஷனல் பிளாக் கீழே விழாத மாதிரி பாதுகாப்பா பிடிச்சிருக்காரு திருப்பூர் குமரன். இதனாலேயே இவரை நாம கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம். சோ இவங்கள மாதிரியான பல தலைவர்கள் சுதந்திரத்துக்காக தன்னுடைய உயிரே தியாகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது மெய் சிலிர்த்து போகுது. சோ அடுத்தது 1934 ராஜாஜியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சோ இந்த சமயத்துலதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கழக
கழகமா இருந்த இந்த அமைப்பு கட்சியா உருமாறுது. சோ அடுத்து நடக்கவிருக்க சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற முடிவுக்கும் வராங்க. சோ அதன்படி தமிழகத்துல மொத்தம் 16 இடங்கள்ல 111 தொகுதிகளுக்கான எலெக்ஷன்ஸ் நடக்குது. சோ இந்த எலெக்ஷன்ல தான் தமிழகத்தை சேர்ந்த ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் எம்எல்ஏ அப்படிங்கிற பெருமை கூறியவரா மாறுறாங்க. சோ இதற்கு அடுத்த ஆண்டு 1935ல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கறத பிரிட்டிஷ் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்தியாவுக்காக பிரிட்டிஷர்ஸால போடப்பட்ட கடைசி சட்டமும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சட்டத்தின்படி ஜெனரல் எலெக்ஷன்ஸ் நடைபெறுது. சோ அந்த எலெக்ஷன்ல மொத்தம் 215 தொகுதிகள்ல 151 தொகுதிகள்ல பெரும்பான்மையா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வின் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய அமைச்சரவையும் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சோ இதன்படிதான் ராஜாஜி அவர்களும் சிஎம் ஆ பதவியேற்கிறாரு. ராஜாஜிய அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இவருடைய அரசியல் பயணம் துவங்கிய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னாட்சி இயக்கம் அதாவது ஹோம் ரூல் லீக் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட 1917ல தான் இவர் முதல் போராட்டத்துல ஈடுபடுறாரு. அடுத்த ஆண்டு 1918ல இவர் சேலம் கார்பரேஷனோட தலைவராகவும் பதவி வகிச்சிருக்காரு. சோ இப்படி அமைக்கப்பட்ட ராஜாஜியினுடைய மினிஸ்ட்ரியில முக்கியமான சில சட்டங்களை கொண்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இவர் அபாலிஷன் ஆஃப் லிக்கர் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வராரு. அதாவது முழுக்க முழுக்க மதுவை தடை செய்யும் சட்டம் இது. சோ தமிழகத்தை பொறுத்தவரையில தமிழக கவர்மெண்ட்டுக்கான முக்கியமான இன்கம்ல ஒண்ணுதான் இந்த மாதிரி லிக்கர் மூலமா வரும் இன்கம். சோ அதை தடை செய்ததுனால ராஜாஜி அவர்கள் சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஆக்சுவலா இந்த டாக்ஸ் தான் எல்லா டாக்ஸுக்குமான பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அடுத்தது 1939ல் டெம்பிள் என்ட்ரி அத்தோரைசேஷன் ஆக்ட் அப்படிங்கறத ஒண்ணு கொண்டு வராரு. இது என்ன அப்படின்னா அந்த சமயத்துல இருந்த டிப்ரஸ் கிளாஸ் பீப்புள் அதாவது ஒதுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள கோவிலுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ இந்த சட்டத்தின் மூலமா எல்லா மக்களும் சமம் அனைவருக்கும் கோவிலுக்குள்ள போறதுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சட்டம் தான் இது. சோ இந்த சட்டத்தை சப்போர்ட் பண்ணி மதுரை ஹரிஜன் சேவக் சங்கம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான டிப்ரஸ் கிளாஸ் பீப்புள மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள கொண்டு போயிருப்பாங்க. சோ இது ராஜாஜியினுடைய மினிஸ்ட்ரியில முக்கியமான மைல்கல்லா பார்க்கப்படுது. சோ அப்படி இந்த மதுரை ஹரிஜன் சேவக் சங்கத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வைத்தியநாதர் அப்படிங்கிறவர் தான். சோ இந்த வைத்தியநாதர் தான் பூர்ண ஸ்வராஜின் போது ராஜாஜியோட இணைந்திருப்பார் இல்லையா. சோ இவர் தான் இந்த சங்கத்தினுடைய தலைவர். இந்த சங்கத்தினுடைய செயலாளர் அப்படின்னு பார்த்தோம்னா கோபாலசுவாமி அப்படிங்கிறவங்க. சோ இவங்க மட்டும் இல்லாம வேறு சில முக்கியமான தலைவர்களும் இந்த சங்கத்துல இருந்திருப்பாங்க. யார் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப், மதுரை காந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற சுப்புராமன் அப்படிங்கிறவங்களும் தான். சோ இந்த சுப்புராமன் அப்படிங்கிற பெயரை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மதுரை காந்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறவர் யார் அப்படிங்கிற கேள்வி ஒரு முறை டிஎன்பிஎஸ்சில வந்திருக்கு. சோ இதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. இந்த சுப்புராமன் ஏன் மதுரை காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாருன்னு பார்ப்போம். இவர் காந்தி அடிகளினுடைய கருத்துக்களால பெரிதளவும் ஈர்க்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ இவர் காந்தியோடைய மிகப்பெரிய ஃபாலோவர் அப்படின்னே சொல்லப்படுது. இவர் காந்தி ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தை மதுரையில துவக்கி இருக்காரு. சோ இப்படி ராஜாஜியினுடைய மினிஸ்ட்ரியில மக்கள் அதிக அளவுல ஆதரவு கொடுத்த சட்டங்களை பத்தி பார்த்தோம். இப்ப மக்கள் அதிக அளவுல எதிர்த்த ஒரு சட்டத்தை பத்தி பார்க்கலாம். மும்மொழி கொள்கை அப்படிங்கறத ராஜாஜி கொண்டு வராரு. அதாவது தமிழ் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இது மூணையுமே ஒன்னா கொண்டு வர சட்டம் தான் இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது. சோ இதை எதிர்த்து பல லீடர்ஸ் போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. அதுல முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரியாரா சொல்லலாம். செப்டம்பர் 11, 1938ல் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கத்தோட பல போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. இதனால பெரியார் அரெஸ்ட் பண்ணப்பட்டு 2 ஆண்டுகள் பெல்லாரி ஜெயிலையும் போடப்படுறாரு. சோ இப்படி ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் மூவ்மெண்ட் அதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல பல மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க. சோ அப்படி திருச்சியிலிருந்து சென்னை வரையில ஒரு மிகப்பெரிய ராலி நடைபெறுது. இதுல கிட்டத்தட்ட 1200 மெம்பர்ஸ் கலந்துக்கிறாங்க. சோ இந்த ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் மூவ்மெண்ட்ல முக்கியமான தலைவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேபி விஸ்வநாதன், தாளமுத்து நடராசர் அப்படிங்கிறவங்க. சோ இவங்க ரெண்டு பேத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ சேலத்துல தான் இந்த கிளர்ச்சி சம்பந்தமான பல மீட்டிங்ஸ் போடப்பட்டதா சொல்லப்படுது. சோ இதே சமயத்துல தான் 2nd உலக போர் நடைபெறுது. சோ அந்த சமயத்துல லின்லித்கவ் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவினுடைய வைஸ்ராயா இருந்திருப்பாரு. சோ இவர் இந்த உலக போர்ல பிரிட்டிஷ் சார்பா பல இந்தியர்களை பிரிட்டிஷ்காக போராடும்படி இன்வால்வ் பண்ண வச்சிருப்பாரு. இது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு பிடிக்காம போனதுனால அவங்களுடைய அனைத்து போஸ்டிங்கையும் ரிசைன் பண்ணிடுறாங்க. அதாவது கடைசியா நடந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல வின் பண்ண அத்தனை எம்எல்ஏஸும் ரிசைன் பண்ணதுனால ராஜாஜியினுடைய மினிஸ்ட்ரி கொலாப்ஸ் ஆயிருது. ராஜாஜியும் ரிசைன் பண்ணிடுறாரு. சோ இதன் விளைவா 1946 வரையிலுமே தமிழகத்துல கவர்னர் ஆட்சி தான் இருந்திருக்கு. சோ கவர்னருடைய ஆட்சியின் போது இந்த மும்மொழி கொள்கைய அபார்ட் பண்ணிட்டு இருமொழி கொள்கையே வச்சிடறாங்க. அதாவது தமிழ் மற்றும் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி. சோ இதோட ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கறதும் ஒரு முடிவுக்கு வந்துருது. அடுத்தது 1940ல் நடந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா பத்தி பார்க்கலாம். காந்தியடிகள் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு போராட்டம் பண்ணும் பொழுது எல்லாரையும் ஒட்டுமொத்தமா அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறதுக்காக இந்த தனி நபர் சத்தியாகிரகா அப்படிங்கிற ஐடியாவை முன்வைப்பாரு. இதன்படி தலைவர்கள் தனித்தனியா ஆங்காங்கே இருந்து சத்தியாகிரகத்துல ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அப்படிங்கிறது. சோ இந்திய அளவுல முதல் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி யார் அப்படின்னா ஆச்சாரியா வினோபா பாவே அப்படிங்கிற
அப்படிங்கிறவர் தான். இதே மாதிரி தமிழகத்துல முதல் தனிநபர் சத்தியாகிரக யார் அப்படின்னா TSS ராஜன் அவர்கள் தான். சோ இந்த போராட்டம் ரிலேட்டடா காமராஜர் காந்தி அடிகள வர்தா பகுதியில மீட் பண்றாரு. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகால நாடு முழுவதும் கலந்து கொள்ற தலைவர்களுடைய நேம் லிஸ்டையும் காந்தி அடிகள் கிட்ட கொடுக்கறாரு. சோ இப்படி கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஆன காமராஜரை கூடூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு பிரிட்டிஷர்ஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, வேலூர் ஜெயிலையும் போட்டுறாங்க. சோ இதற்கு பிறகு August 8, 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்குது. சோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்காக நடத்தப்பட்ட மூவ்மெண்ட்லயே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. ஏன்னா காந்தியடிகள் தன்னுடைய கடைசி முயற்சியா டூ ஆர் டை அப்படிங்கிற இந்த முழக்கத்தை இந்த புரட்சியின் போது கொடுத்திருப்பாரு. என்ன அப்படின்னா செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிறது தான். ஒண்ணு அகிம்சா வழியில போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தரணும் அல்லது செத்து மடியணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கடைசி கொள்கையா இருந்தது. சோ இந்த மாதிரி பல போராட்டங்களில் ஈடுபட்ட காந்தி, நேரு மற்றும் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிற பெரும் தலைவர்களை பிரிட்டிஷர்ஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தமிழகத்திலையும் 1944 காமராஜரை அரெஸ்ட் பண்ணி அமராவதி ஜெயிலையும் வச்சிடறாங்க. சோ இதற்கு அடுத்த ஆண்டு 1945 பிரிட்டிஷ்ல கட்சி மாற்றம் நடைபெறுது. லேபர் பார்ட்டியை சேர்ந்த பிரைம் மினிஸ்டரான கிளிமெண்ட் அட்லி அப்படிங்கிறவர் பதவி ஏற்கிறாரு. சோ இவர் ஆட்சிக்கு வந்ததுமே பிரிட்டிஷ் காலனிஸ்ல இருக்க, அதாவது பிரிட்டிஷர்ஸால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அனைத்து கண்ட்ரீஸ்க்குமே விடுதலை கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. சோ அதன்படி இந்தியர்களுக்கான பரிந்துரையை கொடுக்கறதுக்காக கேபினட் மிஷன் 1946 அமைக்கப்படுது. சோ இதற்கு அடுத்த ஆண்டு 1947 June 3 இந்தியாவுடைய கடைசி வைஸ்ராயான மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படிங்கறத அறிக்கையா கொடுக்கறாரு. இதுதான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கான அறிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஃபைனலி August 15, 1947 பல தலைவர்களுடைய போராட்டம், தியாகம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமான பரிசா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிது. சோ இதை கொண்டாடும் விதமா தமிழகத்துல காமராஜர் அவர்கள் தன்னுடைய அரசியல் குருவான சத்தியமூர்த்தி அவர்களுடைய இல்லத்துல இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்திய சுதந்திர போராட்டத்துல தமிழ்நாட்டினுடைய பங்கு மற்றும் தமிழக தலைவர்களுடைய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு நடைபெற்ற அனைத்து போராட்டங்கள்லயுமே தமிழகத்தினுடைய பங்களிப்புகளை நாம இங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா எடுத்து கொடுத்துருக்கோம். சோ இதை எல்லாத்தையுமே உங்க நோட்ஸ்ல எடுத்துக்கோங்க. ஏன்னா கொடுக்கப்பட்டிருக்க எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற ஒரு டாபிக்கோட மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் TNPSC வெற்றி பாதை. தேங்க்யூ.